வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்பைசியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1.5 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, அது கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய் 2 எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு, பிரியாணி இலை, அது கூடவே 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் நம்ம இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் சிக்கன் மசாலா கூட இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு, அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கிறது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகள் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாலாம் அதில் இறங்குற மாதிரி 1-2 நிமிஷம் அதுலேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, அந்த சிக்கன்லேயே தண்ணிலாம் இருக்கும், அதனால் வேண்டாம். பாருங்கள், சிக்கன்லாம் பாதியளவு வெந்திருக்கு. இதை இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். 1-5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு, நல்லா வாசமாக இருக்குது. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம கடைசியாக மல்லித்தழை சேர்த்துடலாம். மல்லித்தழை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வாசனையான ஸ்பைசியான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.